ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம் இந்த சோலை ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா, வீடு அப்படின்னாவே மணலும் சிமெண்டும் சேர்ந்த கலவையாக மட்டுமல்லாமல் தசையும் நரம்பும் சேர்ந்த உயிர் போல் அதை பிரதிபலிக்கிற வண்ணம் அவ்வளோ சூப்பராக வடிவமைச்சு கட்டியிருக்க ஒரு ஹெரிட்டேஜ் விழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெரிட்டேஜ் விழா அப்படின்னு சொன்ன உடனே 50-100 வருடம் பழமையான வீடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைங்க. பழமையானது தான், வீடு பழமையானது இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க உட்டன்லேருந்து எல்லா ரா மெட்டீரியலுமே 50-100 வருஷம் பழமையான உட்டன் ரா மெட்டீரியலை கொண்டு தான் இந்த வீட்டை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 5 மாதம் ஓல்டு வீடு தான். 30 சென்ட் லேண்ட் ஏரியாவில், 6000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில், கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு வாசல் வச்சு ரொம்பவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஒரு அற்புதமான டிஃப்ரெண்டான வீடு தான் இந்த வீட்டை நாம் சொல்லலாம். இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா, கருங்கல்லில் ஃபுல்லுமே ஃபவுண்டேஷன் கொடுத்து, ஃபவுண்டேஷனுக்கு மேலேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே வீடு முழுவதுமே உங்களுக்கு லேட்ரிக் ஸ்டோன்லையும் எக்ஸ்போஸ்டு பிரிக்லையும் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. முப்பது சென்ட் லேண்ட் ஏரியாலையும் ரொம்பவும் கவர்டு பண்ண ஃபென்சிங் காம்பவுண்டு போட்டு தான் இந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. 30 அடி தார் ரோடு வசதியுடன் கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டுக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஸ்டு பிரிக்கும் கருங்கல்ல தான் காம்பவுண்டே கட்டியிருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இந்த வீட்டோட காம்பவுண்ட் செலவு மட்டுமே பார்த்தீங்கன்னா 40-60 லட்சம் ரூபாய் ஆகுங்க. அந்தளவுக்கு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு இந்த வீட்டோட காம்பவுண்ட் செலவரை மட்டுமே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த வீடு முழுவதுமே 50 வருஷம் பழமையான உட்டன் மெட்டீரியலை கொண்டு தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பழைய காலத்து பங்களா வீடு, நிறைய ஹெரிட்டேஜ் விழாலேருந்து எடுத்த ஓல்டு உட்டன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. புது மெட்டீரியல் ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, குவாலிட்டி பர்பஸ்க்காக மட்டுமல்லாமல் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல் மட்டுமே 200 மரத்தை வெட்ட வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் பழைய மெட்டீரியல் 70 டன் மெட்டீரியல் உட்டன் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கார்னிஸில் டீ கூட்டில் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றோன்னா இந்த வீட்டோட ஹெரிட்டேஜ் பங்களாவோட உங்களுக்கு கார்டன் ஏரியா. 30 சென்ட் லேண்ட் ஏரியானால சொந்த பர்பஸ்க்காக சூப்பராக கார்டன் ஏரியா கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமான கட்டப்பட்டுள்ள ஒரு ஹெரிட்டேஜ் வில்லா தான் இந்த வீடு. ராக் ஸ்டோனு, கருங்கல், வேலிக்கல், எக்ஸ்போஸ்டு பிரிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. நிறைய மரக்கன்றுகள், பழக்கன்றுகள்லாம் உங்களுக்கு கார்டன் ஏரியாவில் வச்சு கொடுத்துருக்காங்க. நடந்து போகிற வேலை கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 அடி வேலிக்கல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சொந்த பர்பஸ்க்காக கட்டப்பட்டுள்ள ஒரு ஹெரிட்டேஜ் வில்லா தான் இந்த வில்லா. இந்த வீட்டோட பியூட்டியை பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்ட எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சுங்க. நிறைய ஆக்கப்பூர்வமாக மட்டுமல்லாமல் அறிவுபூர்வமாக கட்டப்பட்டுள்ள ஒரு அழகான வில்லா தான் இந்த வீடு. இந்த வீடு முழுவதுமே உங்களுக்கு லேட்ரிக் ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. கான்கிரீட்டுக்கு மட்டும்தான் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த வீட்டை பொறுத்தவரை எங்கேயுமே ஸ்டீல் யூஸ் பண்ணலைங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து, ஒரு சிற்பி தான் சிலையை எவ்வாறு பார்த்து பார்த்து செதுக்கானோ அதை காட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஒரு வீடு தான் இந்த வீடு. கார்டன் ஏரியாலே உங்களுக்கு சின்னதாக தாமரை குளம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்குறது ஈவினிங் டேத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் டேத்தில் யோகா பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டீ பிளேஸாக தான் இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு அவுட் சைடில் அவுட்டர் பாத்ரூமும் சர்வன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசும்போது தான் வீடு அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா அடையாளம்னு சொன்னார். ஸோ அந்த வகையில் தனது அடையாளத்தை பூர்த்தி பண்ணுற விதமாக உங்களுக்கு 2 வருஷம் அவர் அயராது உழைத்து போகாத ஸ்டேட்டில் 4-5 ஸ்டேட் ஏறி இறங்கி ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி கட்டப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான ஹெரிட்டேஜ் வில்லா தான் இந்த அழகான வீடு. ஏன் எல்லோரும் மாதிரி செங்கலும் சிமெண்டும் கொண்டு இந்த வீட்டை கட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அடையாளத்துக்காக லேட்ரிக் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காரு. லேட்ரிக் ஸ்டோனை பொறுத்தவரை லைம், அயன், பொட்டாசியம் கனிகள்லாம் நிறையாவே இருக்குது. லைம்னாவே சுண்ணாம்பு தான். பழைய காலத்து எல்லா வீட்டுமே உங்களுக்கு லைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் லைஃப் டைம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக மினிமம் இந்த வீட்டுக்கு கேரண்டி பார்த்தீங்கன்னா 100 வருஷம் கொடுக்குறாங்க. டைரக்டாக எருத்துலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட லேட்ரிக் ஸ்டோனை தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கல்லுமே 34 கிலோ வெயிட் கொண்டது.
இந்த வீட்டில் யூஸ் பண்ணிக்க ஓடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 வருஷம் பழமையான ஓடுகளை காரைக்குள்ளேருந்து உங்களுக்கு இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு சின்ன ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக கார் பார்க்கிங் கீழே உங்களுக்கு 50,000 கெப்பாசிட்டி வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்குறது இந்த ஹெரிட்டேஜ் விழாவோட நார்த் ஃபேஸிங் வியூ. பார்க்கும்போதே ஒரு ஜப்பானீஸ் அண்ட் இந்தியாவோட ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி கட்டப்பட்டுள்ள ஒரு சூப்பரான வீடு தான் இந்த வீடு. வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு உங்களுக்கு நிறையாவே செட்பேக் ஏரியா கொடுத்து 30 சென்ட் லேண்ட் ஏரியாவும் சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வர அளவுக்கு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா கருங்கல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்து ஃபவுண்டேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணி வீடு முழுவதுமே உங்களுக்கு லேட்ரிக் ஸ்டோனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டாக் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டுக்கு முன்னாடி சிட் அவுட் ஏரியா ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அல்டிமேட் எய்மே எப்போவுமே கூலிங்காக இருக்க வகையில் வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா 16 பட்ட தூண் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பட்ட தூண் தான் அதிகமாக கிடைக்கும். 16 பட்ட தூண் 12 தூண் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 பட்ட தூணோட டபுள் மடங்கு விலை மதிப்பு அதிகமானதான் 16 பட்ட தூண். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பில் பியூர் பர்மா டீக்வுட்டில் செய்யப்பட்ட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையும் மெயின் டோர் விண்டோ எல்லாமே ஒரிஜினல் பர்மா டீக்வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றோன்னா இந்த வீட்டோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். நிறைய பழங்கால கோவிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி பெரிய பெரிய தூண் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோட பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு சைடு வால்லாம் பெயிண்ட் பண்ணிக்கிது, பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. வீட்டோட சீலிங் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு மேலே உங்களுக்கு கான்கிரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைன் ஃபால் சீலிங்க்கு மாறுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் பார்க்குறது இந்த வீட்டோட டிவி ரூம். ஈவினிங் டேத்தை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இந்த டிவி ரூமை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x12 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான டிவி ரூம் தான் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டோனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உட்டன் திண்ணை கொடுத்து ஃப்ளோரிங் முழுவதுமே உங்களுக்கு கொட்டாக் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிவி டேபிள் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே வந்து உங்களுக்கு கல் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க. கோவில் கருவறையிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு கல் தான் இருக்கும். லிவிங் ஹாலுக்கு நடுவுலே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு வைக்கிறக்காக உங்களுக்கு ஏரியாவும் ஒதுக்கி சன்லைட் டைரெக்டாக படுற மாதிரியாக உங்களுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ஃபவுண்டெயினும் வச்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆக்கப்பூர்வமாக மட்டுமல்லாமல் அறிவியல் பூர்வமாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்க தான் இந்த வீட்டோட பியூட்டியே. நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வேணும், அது வீடு அந்த வீடு நம்மளோட அடையாளமாக இருக்கணும் ஆசைப்பட்டு நீங்கள் வீடு தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூஜா ரூம். பூஜா ரூமோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு வாரமாக செய்யப்பட்ட மெயின் டோர் தான் கொடுத்துருக்காங்க. டீ கூட்டில் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான மெயின் டோர் தான் கொடுத்துருக்காங்க. டோரோட நுணுக்கமான வேலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x6 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான உங்களுக்கு பூஜா ரூம் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாட்டர் ஃபவுண்டெயின் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்க? அந்த வகையில் ஒரு அழகான டிசைனில் ராக் ஸ்டோன்லேயே உங்களுக்கு செய்யப்பட்ட வாட்டர் ஃபவுண்டெயின் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பாசிட்டிவ் வைப்பில் இருக்கிறதுக்காக அந்த டிப்ரெஷன் மோட போக்குறதுக்காகவே உங்களுக்கு அந்த வாட்டர் சவுண்ட் அந்த கேட்குறதுக்காகவே உங்களுக்கு அந்த ஃபவுண்டெயின் ஏரியா கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே எல்லாருமே நம்ம டிப்ரெஷன் இருந்தால் யூடியூப்பில் தான் தேடுவோம். யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் எல்லா சாங்ஸுமே அந்த மெலடியான வாட்டர் சவுண்டோடு தான் இருக்கும்.
இப்போ நாம பார்க்க போற லிவிங் ஹால்ல இருந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல கொடுத்திருக்க ஓபன் ஏரியா. இங்கேயுமே உங்களுக்கு ஃபேமிலியோட ஈவினிங் டேத்த ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பால்கனியா தான் இந்த ஏரியாவை அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீக்ரூட்ல பார்ட்டிஷன் பண்ண உங்களுக்கு வால் தான் சைட்ல கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஓடு ஓட்டு கீழே பார்த்தீங்கன்னா வார்னிஷ் பண்ணி அதே கீழே பார்த்தீங்கன்னா பாம்போ ஃப்ளே தான் கொடுத்துருக்காங்க. பாம்போ ஃப்ளேயோட செல்ஃப் லைஃப் மட்டுமே மினிமம் 90 இயர்ஸ். இங்கேருந்து பார்த்தாலே கார்டன் ஏரியாவோட இயற்கையான மரங்களுக்கு நடுவில் அழகான வீடு தான் இந்த அழகான வீடு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஒரு சிற்பி தான் சிலை எவ்வாறு பார்த்து பார்த்து அவ்வளோ நுணுக்கமாக செயல்பட்டு செதுக்குவானோ அதை விட 100 மடங்கு மேலே தான் இந்த வீட்டை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டோட இல்லத்தரசியல் விரும்பும் சமையலறை. கிச்சனுக்கு வெளியிலே இந்த ஏரியாவே நம்ம டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான மாடுலர் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் அந்த டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி டேபிள் டாப்புக்கு மேலே உள்ள வாலில் ஃபுல்லுமே மைல்டான கலரில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீட்டை பார்த்தா மினிமம் 50-100 வருஷம் பழமையான வீடு தான் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடு இன்னும் 100 வருஷம் கழித்து பார்த்தாலும் இதே ஃபீலில் இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்து பார்த்து வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. ராக் ஸ்டோன் மேலே உங்களுக்கு திண்ணை மாதிரி உங்களுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நிறையா ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. எல்லோருக்குமே பார்த்தோன்னு பிடிக்கிற மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி விழாவை தான் இந்த வீட்டை வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல முழுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்தே உங்களுக்கு வெளியில் அக்சஸ் பண்ணுறக்காக உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் டைப்பில் டீக்கூட்டில் செய்யப்பட்ட உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை நிறைய கார்டனுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கி கொடுத்து நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாம் என்ன தான் சொந்தமாகவே கட்டினாலும் வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள காம்பவுண்டுக்கு மட்டும் தான் டிசைன் ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த வீட்டில் 4 சைடுமே காம்பவுண்டுக்கு ஒரே டிசைனை தான் மேட்ச் பண்ணி கட்டியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ஒதுக்கி அங்கேயுமே உங்களுக்கு கீரையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பியூட்டியே இந்த டூம் விண்டோ தாங்க. இங்கே உங்களுக்கு துணி துவைக்கிற மேடையும் கொடுத்து துணி காயப்போறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பழைய திங்ஸை வைக்கிறதுக்கான ஸ்டோர் ரூமாக இந்த இடத்த உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஆட்டாங்கல் அம்மிக்கல் எல்லா ப்ரொவிஷனுமே இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு 30 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நிறைய வீடு நம்ம பார்க்குறது நம்ம சேனல் எல்லாமே 2 சென்ட் 3 சென்ட் லேண்ட் ஏரியா தாங்க. ஒரு 30 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சிட்டிக்கு மிக அருகேயில் ஒரு ஃபார்ம் ஹவுஸோட அதுவும் புதிய வீடு நம்ம ஆசைப்படுற மாதிரி 100-200 வருஷம் ஆனாலுமே ஒன்றுமே செய்யக்கூடாது செய்யாத வீடை நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு முழுக்க முழுக்க உங்களுக்கு சூட் ஆகும். உண்மையை சொல்லப்போனால் இந்த வீட்டை சுற்றி பார்க்க அறிவுபூர்வமாக சுற்றி பார்க்க மினிமம் 2 ஹவர்ஸ் தேவைங்க. பட் நான் வீடியோவில் 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த வீட்டை முழுசாக காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் வந்திருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டீக்வுட் மெயின் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 என்ற வகையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைடு வாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஸ்டோன்லேயே பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா டைல் லே பண்ணியிருக்காங்க. டெரக்கோட்டா டைல் ஏன் லே பண்ணியிருக்காங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் காற்று புகரும்படி உங்களுக்கு பெட்ரூம்லே 2 சைடுமே வந்து உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமோட 1 சைடு முழுவதுமே உங்களுக்கு டீக்வுட்டில் வாட்ரோ பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மற்றும் வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
ஒரு 20-30 வருஷம் கழிச்சு இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற காஸ்ட்லேருந்து ஒரு 30-40% உங்களுக்கு சேவ் ஆகும் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் உட்டன் ஸ்டோன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹை கிளாஸ் ஸ்டோன் ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஜப்பான் அண்ட் கேரளா ஸ்டைலில் மேட்ச் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு எலிவேஷன் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லேட்ரிக் ஸ்டோனுமே மினிமம் பார்த்தீங்கன்னா 33 கிலோ வெயிட் கொண்டதுங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு மெட்டீரியலுமே டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுற குடோன்லே போய் டைரெக்டாக வாங்கின மெட்டீரியல் தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா சின்னதாக பேசேஜ் ஏரியா கொடுத்து இங்கேயுமே உங்களுக்கு திண்ணைக்கான திண்ணை மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை நிறையா திண்ணை ஏரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம். 70-80 வருஷம் சீசனிங் செய்யப்பட்ட பழமையான உட்டனில் செய்யப்பட்ட டீக்குட் மெயின் டோர் தான் இந்த டோர். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே 11:16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை காற்று வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நிறைய டூம் விண்டோ கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மாட்டிக்கில் செய்யப்பட்ட காட் தான் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள பெட்ரூம்லாம் கூலிங்காக இருக்கிறக்கா ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா டைல் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா கொட்டாக் ஸ்டோன் லே பண்ணி அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதை விட பெட்ரூம் இன்னும் கூலிங்காக இருக்கிறதாக அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு டெரக்கோட்டா டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் சைட் முழுவதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வாட்ரோப் டீ குட்லேயே செஞ்சுருக்காங்க. வாட்ரோப்பை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டீ குட்லேயே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா டீ குட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோர் மட்டுமல்லாமல் வால் முழுதுமே ட்ரெண்டிங் டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடே ஃபிட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் பெட்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம். மூணாவது பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பில் டீ குட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16x16 என்ற அளவுக்கு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைடு வாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணிக்கிது. பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கனால இந்த பெட்ரூமோட சைடு விண்டோஸ் பார்த்தீங்கன்னா டூம் டைப்பில் கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டோட சீலிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பாம்போ ஃப்ளே லே பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஓடு லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாம்போ ஃப்ளேயோட செல்ஃப் லைஃப் மட்டுமே மினிமம் 90 இயர்ஸ் வந்து செல்ஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி வீட்டாக தான் உங்களுக்கு ரெடி பண்ணி சேலுக்கு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைத்தில் இந்த இடத்துல உட்காந்து நியூஸ் பேப்பரை டீ குடிச்சிட்டோம் அப்படி நம்ம கார்டனிங்கை பார்த்தா அவ்வளோ சூப்பரான ஒரு வியூவாக இருக்குங்க. ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு உட்டன்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அவுட்டர் பாத்ரூம். அவுட்டர் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x8 என்ற அளவில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் காசு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீட்டு கட்டணும் அதுக்கு ஆராயணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் தேவைங்க. சில பேருக்கு நிறைய காசு இருக்குது, சில பேர்கிட்ட நிறைய டைம் இருக்குது. பட் இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடெல்லாம் பில்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் தேவைங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செதுக்கி வடிவமைச்சு கட்டியிருக்க ஒரு அழகான வீடு தான் இந்த வீடு. இந்த ஓனரை மீட் பண்ணி இந்த வீட்டை பற்றி ஒரு லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொன்னது ஒரே வார்த்தை ஹெவன் சொன்னாருங்க. அந்த அளவுக்கு என்னோட அடையாளமாக இந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. இந்த ஏரியாவிலே இந்த வீடு தான் ஒரு லேண்ட்மார்க்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஓப்பன் பால்கனி.
மார்னிங் அண்ட் ஈவினிங் டேத்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இந்த ஓப்பன் பால்கனியை அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்த்திகை தீபம் அந்த டேத்தில் எல்லா அந்த ஹோல்லையும் விளக்கு வச்சு பார்த்தோம்னா வீடு ரொம்ப பிரகாசமாகவும் செழிப்பாகவும் இருக்குங்க. பால்கனியோட ஃப்ளோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேட்ரிங்ஸ் பண்ண டைல் லே பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு மூங்கில் ஃப்ளேலே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை முழுக்க முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி வீட்டை தான் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுலாம் சகஜங்க. நிறைய பேர் இது மாதிரி நிறைய வீடு பில்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் செங்கலை சிமெண்ட் கொண்டு கட்டக்கூடிய 3 மாதம் 2 மாதத்தில் வீடு கட்டி முடிக்கும் தருணத்தில் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அதுக்கான 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கட்டப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் இந்த அழகான வீடு. இப்போ நம்ம பார்க்குறது ஓப்பன் பால்கனி. ஓப்பன் பால்கனியிலேருந்து நம்ம வீட்டோட அந்த ஹை ரூஃபை பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துங்க. பால்கனியிலேருந்து நம்ம கார்டன் வியூவை பார்க்கும்போது அந்த வியூ எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இயற்கையான மரங்களுக்கு நடுவில் அழகான ஆக்சிஜன் சுவாச காற்றுக்கு நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாமல் சிட்டிக்கு 2-3 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் கட்டப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான ஹெரிட்டேஜ் வில்லா தான் இந்த வீடு. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சக்தி ரோட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் ட்ராவல் டிஸ்டன்ஸில் கோவில்பாளையத்தில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. தனது சொந்த பர்போஸ்க்காக நிறைய ஸ்டேட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணி கட்டப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான ஹெரிட்டேஜ் வில்லா தான் இந்த வீடு. இந்த வீட்டை பொறுத்தவரை சிசிடிவி கேமராலேருந்து வாட்டர் கனெக்ஷன்லேருந்து போர்வெல்லேருந்து இபிலேருந்து இடிதாங்கிலேருந்து எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்ட்டி ஹால். வீக்கெண்ட் டயத்தை ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான பிளேஸாக தான் இந்த பார்ட்டி ஹால் ஏரியாவை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயே உங்களுக்கு வாட்டர் ஸ்டோரேஜுக்காக தண்ணி தொட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் ஒருத்தங்களுக்கு அமையணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொர்க்கம் தாங்க. இந்த வீட்டை அடைய போகிற லக்கியஸ்ட் பர்சன் யாருன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியலங்க. முழுக்க முழுக்க சொந்த பர்பஸ்க்காக ஃபுல்லுமே தன்னோட எஃபர்ட் முழுவதுமே போட்டு கட்டப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்டமான பங்களா தான் இந்த வீடு. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோம் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டெக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோவை பார்க்க நம்ம ப்ரீமியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.